அடுத்ததான் நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யார் அப்படின்னாக்கா இந்த இசையுடன் இவர்கள் கிரிஜா மேம். ஸோ கிரிஜா மேம் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேருமே நங்கநல்லூர்ல தான் இருக்கோம். ஸோ அது ஒரு காமனான விஷயம் எங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய கர்நாடிக் மியூசிக் கிளாஸஸ் எங்கிட்ட கேட்கும் போது நான் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிதான் எனக்கு கிரிஜா மேம் வந்து ரொம்ப க்ளோஸா தெரியும். ஸோ அவங்க இசை 24/7 வந்து தமிழ் இசை குயில் அப்படின்ற அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். நம்ம எது கேட்டாலுமே அவங்க வந்து பொறுமையா நான் உங்களுக்காக செய்யறேன் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இசை 24/7 ஏதாவது ஒரு சப்போர்ட்னா ஃபர்ஸ்டா வந்து நிக்கிறதா அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேஷன் கொடுக்கறதுல இங்க நாங்க வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவங்க பாரதியாரோட மருமகள். ஸோ அந்த பாரதியாரோட பாடல்களையே அவங்களுக்கு ஒரு கோர்வையாக கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டெடிக்கேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு ஏவி நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அந்த ஏவியும் பார்த்துட்டு அதுக்காக அவங்களுக்கு ஒரு டெடிக்கேஷனும் பார்க்கலாம். கடவுள் எப்படி தூணிலும் துரும்பிலும் இருப்பாரோ அப்படியே இசையும் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் என்பார்கள். இசை நாலாபுறங்களிலும் நம்மை சூழ்ந்து நம் செவிகளில் என்றும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இசையில் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு தனி பாணி வகுத்து அந்த தனி பாணியில் தன் குரலை உலகமெங்கும் கோளூன்றச் செய்வார்கள். அப்படி கர்நாடக சங்கீதம், தமிழிசை, திருப்புகழ், பாரதியார் பாடல்கள் என தன் குரலை உலகறிய செய்தவர்தான் டாக்டர் கிரிஜா ஹரிஹரன். 4.5 வருடங்களிலிருந்து பாடத் தொடங்கிய இவர் ஐயாசுவாமி, சரஸ்வதி, ராமமூர்த்தி போன்ற பல வித்வான்களிடம் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றார். பள்ளிமலை சுவாமிகளின் வழிவந்த சாதராம் சுவாமிகளின் சிஷ்யாக அவரிடம் நேரடியாக திருப்புகழ் கற்ற பெருமைக்குரியவர் இவர். பின் சில காரணங்களால் இவரால் இசையை தொடர முடியாது போனாலும் இசை நல்ல திறமைகளை விடுவதில்லை என இவரை மீண்டும் தொட்டிக்கொண்டது இசை. பின் கல்லூரியில் மீண்டும் பாடத் தொடங்கிய இவர் 48 கல்லூரிகள் கலந்து கொண்ட ஆனந்த விகடனின் இசை போட்டியில் முதல் பரிசு வென்று ஆனந்த விகடனின் அட்டைப்படமானார். பின் அதே போட்டியின் மாநில அளவில் கலந்து கொண்டு 2வது பரிசையும் வென்றார் இவர். தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயே கம்போசிங்கிலும் நுழைந்து இயேசுவின் காவியம் என்ற மேடை நாடகத்திற்கான மியூசிக் கம்போஸ் செய்தார். பாடல்கள் மட்டுமல்ல கலைமகள் கைப்பொருளே என வீணையையும் கற்றவர். நெய்வேலியில் பிறந்த இவர் மதுரை மீனாட்சி அம்மனின் அருளால் மதுரையில் தன்னுடைய கல்லூரியை முடித்து 1991 ஹரிஹரன் என்பவரை மனம் முடித்தார். கர்நாடக சங்கீதத்திலும் தமிழ் இசையிலும் பற்று கொண்டிருந்த இவரை வாழ்த்தி இசையே இவரை பாரதியார் குடும்பத்தின் மருமகளாக்கியது. பின் இசை மீது இவர் கொண்ட பற்றை கண்ட ஈசன் ஈரல் அருள்மிகு அருணாச்சல சுவாமி திருக்கோயிலுக்கான பாடலை கம்போஸ் செய்து பாடுவதற்கான வாய்ப்பை இவருக்கு அருளினார். 6 மாதம் கம்போஸ் செய்த இந்த ஆல்பத்தின் பாடல்கள் அத்தனையும் ஒரே நாளில் சிங்கிள் டேக்கில் பாடி முடித்து அசத்தினார். இசை உலகில் கோளூன்றிய பல ஜாம்பவான்கள் ஈரல் அருள்மிகு அருணாச்சல சுவாமியை பற்றி பாடியிருந்தாலும் அருணாச்சல சுவாமி கோயிலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு குரலும் பாடலும் இவருடையதுதான் என்பதுதான் இந்த பாடலுக்கான தனி பெருமை. சாதராம் சுவாமிகளிடமிருந்து கற்ற திருப்புகளை உலகமெங்கும் பரவ செய்ய இவர் துபாய், குவைத் போன்ற பல வெளிநாடுகளிலும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துள்ளார். இது தவிர திருப்புகளில் சங்கீத உபன்யாசமும் செய்து வருகிறார். சங்கீத சரஸ்வதி, திருப்புகள் இன்னிசை மாமணி என பல பல விருதுகளை வென்றுள்ளார் இவர். தற்போது ஜி தமிழின் சரிகமபாவில் ஒரு ஜூரியாகவும் அமர்ந்துள்ளார் இவர். மிஷன் டைம்ஸ் தமிழில் பிரசன்டராக ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றை இசையோடு சேர்த்தே நடத்தி வருகிறார். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே திருத்தணியில் ஊதி தனரோடும் ஒரு தன் மலை வீறு தன் என்ன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன்றே. இசையே தன் பேச்சு, இசையே தன் மூச்சு என தமிழிசை பாடல்களை, திருப்புகளை, பாரதியார் பாடல்களை, கர்நாடக சங்கீதத்தை உலகறிய செய்த டாக்டர் கிரிஜா ஹரிஹரன் அவர்களுக்கு தமிழிசை குயில் என்ற விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது isai24x7.com.
Hi Girija ma'am, this is Jairaj Kannan. My humble dedication for you. Nirpaduve, nadapaduve, parapaduve. Nirpaduve, nadapaduve, parapaduve. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்றமய கங்களோ சொற்பனந்தானோ பல தோற்றமய கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்றமய கங்களோ சொற்பனந்தானோ பல தோற்றமய கங்களோ Hi Girija ma'am, this is Neeraja, my humble dedication for you. Ninnai charanadaindhe kannamma ninnai charanadaindhe ninnai charanadaindhe kannamma ninnai charanadaindhe உங்களுக்காக ஒரு ஹம்பிள் டெடிக்கேஷன் ஃப்ரம் த மூவி பாரதி சாங் நேம் இஸ் மயில் போல பொண்ணு ஒன்று சங் பை பவதாரணி மேம் கம்போஸ் பை ராஜா சார் மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று குயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல பொண்ணு ஒன்று குயில் போல பேச்சு ஒன்று வண்டியில வண்ண மயில் நீயும் போனா சக்கரமா என் மனசு சுத்துதடி மந்தார மல்லி மறை கொழுந்து செண்பகமே முனமுறையா போவே என முறிச்சதே நடியோ தங்க முகம் பார்க்க தின சூரியனோ வரலா சங்கு கழுத்துக்கே பிற சந்திரன தரலா குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று ஹாய் நான் சி கே மின் பூதர்ஷ்னா திஸ் இஸ் மை ஹம்பிள் எடுக்கேஷன் டு கிரிஜா மேம் ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதனி சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே
கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஹை கிரிஜா மேம் திஸ் இஸ் அ ஹம்பிள் டெடிக்கேஷன் ஃபார் யூ ஃப்ரம் ஹர்ஷு